தமிழ் அப்டேட் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்குமே வணக்கங்கள். இந்த காணொலியில் இப்போ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் மட்டும் சொன்னால், பிக் பாஸ் சீசன் ஃபைவினுடைய இன்றைய நாளுக்கான 3வது ப்ரொமோவினுடைய ரிவ்யூவை வாங்க பார்க்கலாம். அதற்கு முதல் எங்களுடைய தமிழ் அப்டேட் யூடியூப் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த ப்ரொமோவில் வந்து பிரியங்காவும் ராஜுவும் அண்ணாஜிக்கும் அக்ஷயாவுக்கும் நடந்த பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அண்ணாஜி அப்படி பேசினது அவங்கள ஹர்ட் ஆகிடுச்சு என்று பிரியங்கா சொல்கிறாங்க. அது மட்டுமல்லாமல், நான் இமான் அண்ணாஜிக்கிட்ட மூஞ்சுக்கு நேராகவே சொல்லிட்டேன். என்ன சொன்னேன் என்றால், எல்லோருமே பாராட்டிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அக்ஷராவை தப்பாக சொன்னது, அதாவது ஒழுங்காக நடிக்கலை, சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படி என்று சொன்னது அவங்களுக்கு கண்டிப்பாக ஹர்ட் ஆகிருக்கும். நீங்கள் சொன்னது தான் தப்பு என்று நான் மூஞ்சுக்கு நேராகவே சொல்லிட்டேன் அப்படி என்று பிரியங்கா சொல்கிறாங்க. உடனே ராஜு என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், நீங்கள் சொன்னதை தான் நானும் அவர்கிட்ட சொன்னேன் அப்படி என்று சொல்லிட்டு, எனக்கு எல்லாமே தெரியும் பட் இருந்தாலுமே லைட்டாக கன்ஃபியூஷனாக தான் இருக்குது என்று சொல்லிட்டு அப்படி எழும்பி போகிறாரு. அவர் என்ன கன்ஃபியூஷனாக இருக்கிறார் என்று சொல்லி புரியலை. அதுக்கு பிறகு பிரியங்கா ராஜு கிட்ட கேட்குறாங்க, யூ டோன்ட் want to have the conversation, அதாவது இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட பேச பிடிக்கலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு பிறகு பிரியங்கா தனியாக இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் ஏதாவது சொல்லணும் என்று நினைத்தாலும் தப்பு, சொன்னாலும் தப்பு, சொல்லாமல் இருந்தாலுமே தப்பு, என்ன தான் நான் பண்ணுறது அப்படி என்று சொல்லி தனக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதோட தேர்ட் ப்ரோமோ முடியுது. உண்மையிலேயே இமான் அண்ணாஜிக்கும் அக்ஷராவுக்கு நடந்த பிரச்சனை என்னென்னு சொல்லி இன்றைய நாளுக்கான எபிசோட்டில் தான் தெரியும். இமான் அண்ணாஜி வந்து ஏன் அப்படி சொன்னவர், அவங்களுடைய பர்ஃபார்ம் பிடிக்கலாட்டியும் நேரடியாக சொன்னது தப்பு தானே. அது மட்டும் இல்லாமல் இமான் அண்ணாஜி வந்து எந்த விஷயத்தையுமே வந்து தப்பாக சொல்ல மாட்டார், எதாக இருந்தாலும் சரியாகத்தான் பேசுவார் என்று சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் இன்றைய எபிசோடில் நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த ப்ரொமோவை பற்றி கருத்துக்களையும் இவங்களுடைய சண்டை, அதாவது இமான் அண்ணாஜி அக்ஷரா பார்த்து இப்படி சொன்னதுக்கான காரணமும் என்ன நினைக்கிறீங்க, அதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கள்.